பொண்ணு லவ் பண்றான்றதுனால தான் அவளை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல. நான் லவ் பண்றேன் அவளை, அவ கிடைக்கிறா கிடைக்கிறாது, அப்புறம் நான் அவளை லவ் பண்றேன். கதை பேச நீயோ கை கொடுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து அலைட் மோஷன் அப்படியே யூஸ் பண்ணி எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்ட் முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் சாங்கோட பீட் மா ப்ரீஷீட்டும் சேக் பீட் ப்ரீஷீட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டுமே டவுன்லோடும் அலைட் மோஷன் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பீட் மா ப்ரீஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண டெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட் அந்த லிங்க் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் டவுன்லோடு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொரு பீட் மார்க்லையும் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோன் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் கொடுக்குற எஃபெக்ட் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வீடியோ மேக் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோன் ஆட் பண்ணிக்கலாம். 10.13 வச்சுட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ண பிக்சர் தான் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பீட்டுக்கு மூவ் பண்ணிக்கிங்க. டூல்ஸும் கம்மியாக இருக்குது, டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து அடுத்து ஒவ்வொரு பீட் மார்க்லையும் ஒவ்வொரு ஃபோட்டோ தான் ஆட் பண்ணிங்க. ஸோ 2 மணிக்கும் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2 மணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் நம்ம வந்து அனிமேஷன் எப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். எடி வாங்க, ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு சேவ் விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க. லெஃப்ட்டில் 3 இடம் கிளிக் பண்ணி எஃபெக்டை காப்பி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பீட் மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க. லெஃப்ட்டில் 3 இடம் கிளிக் பண்ணி பெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து அடுத்து எத்தனை டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு சேக் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ பட்டன் பக்கத்தில் டபுள் லேயர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. காப்பி லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பீட் மா ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க. பேஸ்ட் கிளிக் பதில் ஆரோ பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸை எனேபிள் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு ரைட் சைடு மேலே பக்கம் 3 டாட்டுக்காக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டூல்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. அந்த டைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க. சேம் ப்ராசஸ் தான், அது டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த பேஸ்டில் அது பக்கத்தில் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கொடுத்த பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லாங் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. சேம் ப்ராசஸ் தான், டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்டில் பக்கத்தில் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. ஓகே, அதேமாரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. சேம் ப்ராசஸ் தான், பேஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பீட் மேப் கொடுத்து பார்த்திங்களா, அந்த ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டபுள் லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க ஃபோட்டோவை. நெக்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. சேம் ப்ராசஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்த பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. இந்த டபுள் பீட் மேப் ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. லாங் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பெஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, டபுள் லேயர் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. ஓகே, இதில் நம்ம வந்து கேப் விட்ருங்க, அந்த டபுள் லேயர் டபுள் பீட் நம்ம கொடுத்த ஃபோட்டோ வந்து கேப் விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பீட் மார்க் கொடுத்துருங்களா, ஸோ இதெல்லாம் கேப் விட்ருங்க. லாஸ்ட் அந்த மூணு ஃபோட்டோ கேப் விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அந்த நாலு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, காப்பி லேயரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோன்னா நம்ம கேப் போட்ட ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, டபுள் பீட் மார்க் உள்ள ஃபோட்டோ நம்ம கேப் போட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. 17x24 டபுள் பீட் மார்க் கொடுங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, லேயரை கிளிக் பண்ணிங்க, டபுள் லேயர் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் இருப்பது ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த பிறகு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேப் போட்ட அந்த டபுள் பீட் மார்க்கில் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க ஃபோட்டோவை. நெக்ஸ்ட்டு நம்ம கேப் போட்ட ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. ஸோ மூணு ஃபோட்டோ மட்டும் அப்ளை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு சேவ் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, லெஃப்ட்டில் த்ரீ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட்டாக ஸ்க்ரால் பண்ணுங்க. நம்ம கேப் போட்ட ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க, த்ரீ பீட் மார்க் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஃபோட்டோ ஸ்டார்டிங் வச்சுட்டு 26x24 வச்சுட்டு த்ரீ பீட் மார்க் கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க, பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து கண்டினியூவாக த்ரீ ஃபோட்டோ மட்டும் அப்ளை பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி எடிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி வீடியோ நம்ம கிளியில் சேவ் பண்ணணும்னா, இந்த ரைட் சைடு மேலே ஒரு காரணம் ஆரோமா கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி வீடியோ வந்து ஃபுல் லிஸ்ட் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை.